அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல் இருக்க வீடியோவை நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ராகு கேது எந்த ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த புத்தாண்டில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்று பார்த்தோமானால் சனியின் சஞ்சாரம் பார்வைகள் குருவின் சஞ்சாரம் பார்வைகள் சிலருக்கு நன்மைகளையும் தீமைகளையும் பார்க்கலாம் சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுவினால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் காரணம் தனித்த ராகுவை இப்போது குரு பார்வையிடுகிறார் கேதுவுடன் குரு சேர்ந்து இருக்கிறார் இது நாள் வரை கேதுவுடன் இணைந்திருந்த சனியும் விலகி மகரத்திற்கு நகரப் போகிறார் இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நன்மைகள் நடைபெற உள்ளது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம் நவ கிரகங்களில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது கிரகங்கள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றன காலபுருஷ தத்துவத்திற்கு மூன்றாவது வீடு தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் கால புருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாம் வீடு பாக்கிய ஸ்தானம் உயர்கல்வி வெளிநாட்டு பயணம் தந்தையை குறிக்கும் பொதுவாகவே ராகு கேது கிரகங்கள் இருக்கும் இடத்துக்கேற்ப அந்த வீட்டின் அதிபதியைப் போல் பலன் தருவார் மிதுனம் புதன் வீட்டின் அதிபதி தனுசு குருவின் வீட்டின் அதிபதி என்பதால் ராகு அதிக காதலையும் தனுசில் உள்ள கேது அதிக ஆன்மீகத்தையும் அளிப்பார் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது கிரகங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் என்னென்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்க்கலாம் துலாம் ராசி நேர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ராகு கேதுவினால் பொருளாதார நிலை உயரும் தொட்ட காரியங்கள் துலங்கும் உங்களின் எண்ணங்கள் நிறைவேற குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்க ராசிக்கு ராகு பாக்கிய பாக்கியஸ்தானத்திலும் கேது பகவான் தைரிய ஸ்தானத்திலும் அமர்ந்துள்ளனர் ராகு வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடி வரப்போகிறது மனதில் அன்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக பாடாய்படுத்தி வந்த நோய்கள் குணமடையும் புதிய வீடு கட்டி குடியேறும் யோகம் வரப்போகிறது திருமணமாகி நீண்ட நாட்களாக பிள்ளை இல்லையே என்று கவலைப்பட்டு வந்த உங்களின் ஏக்கம் தீரப்போகிறது நீண்ட நாட்களாக வராது என்று நினைத்திருந்த பணம் கைக்கு வந்து சேரும் ஞானகாரகன் கேதுவின் மூன்றாம் இடத்து சஞ்சாரத்தினால் குடும்பத்தில் சுப காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும் மறைமுக எதிரிகள் மாயமாவார்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் புதிய சொத்து வாங்கும் முயற்சி போருக்கு கால நேரம் கூடி வரும் விலகியிருந்த உறவினர்கள் நெருங்கி வருவார்கள் அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள் நடைபெறும் பிள்ளைகளால் அமைதி பிறக்கும் குடும்பத்தில் அந்தஸ்து உயரும் விநாயக பெருமானை வணங்க நன்மைகள் அதிகம் நடைபெறும் பகவான் ராகு பாக்கிய ஸ்தானத்திற்கும் கேது பகவான் தைரிய ஸ்தானத்திற்கும் மாறுகிறார்கள் இந்த பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை தரும் மூன்றாம் இடத்தில் அமரும் கேதுவின் அருளால் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராயும் மனப்பக்குவம் தோன்றும் மனோதைரியத்துடனும் செயல்படுவீர்கள் மனதில் நினைத்த காரியத்தை உடனே செயல்படுத்துவீர்கள் கேதுவின் மூன்றாம் இடத்து சஞ்சாரம் உடன் பிறந்தோருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாட்டினை ஏற்படுத்தும் உங்களது செயல்கள் அடுத்தவர் பொறாமைப்படும்படி இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும் மறைமுக எதிரிகள் காணாமல் போவார்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் சற்று கவனமாக இருப்பது நல்லது குடும்ப பெரியவர்களின் விருப்பத்தினை நிறைவேற்ற முடியும் பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் நடைபெறும் விசேஷங்களில் உங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் பெறும் முக்கியமான பணிகளை செய்ய யாரையும் நம்பாமல் நீங்களே நேரடியாக காரியத்தில் இறங்குவது நல்லது புதிய சொத்து வாங்க முயற்சி போருக்கு கால நேரம் கூடி வரும் விலகியிருந்த உறவினர்கள் நெருங்கி வருவார்கள் ராகு ஒன்பதாம் இடத்தில் அமர்வது ஓரளவிற்கு முன்னேற்றத்தினை தரும் பெற்றோர் மற்றும் உங்கள் வாரிசுகளின் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது ஒன்பதாம் இடத்து ராகு அயல் நாட்டு பிரயாணத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் வாகன பயணத்தின் போது கவனமாக இருக்கவும் மொத்தத்தில் வருகின்ற ஒன்றரை வருட காலத்தில் அசையா சொத்துக்கள் அமைவதோடு உங்கள் வாழ்வியல் தரத்தை உயர்த்துகின்ற வகையில் இருக்கும் தைரியத்துடன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வருமானத்தில் எந்த ஒரு குறையும் ஏற்படாது புதிய வருமானத்திற்குரிய யுக்திகளை தேடுவீர்கள் மூடிவிடலாம் என்று நினைத்திருந்த தொழிலை மீண்டும் புதுப்பித்து நடத்த தொடங்குவீர்கள் அரசாங்க சலுகைகளை சிரமமின்றி பெறுவீர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடியே நிறைவேறும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குழந்தைகளின் கல்வி விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் வீட்டிலும் வெளியிலும் பெயர் புகழ் உயரும் அனைவரும் நட்பு பாராட்டுவார்கள் நேர்முக மறைமுக எதிர்ப்பு என்று எதுவும் வராது புதிய சேமிப்பு திட்டங்களில் சேர்வீர்கள் சமுதாயத்தில் புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள் பங்கு வர்த்தகம் போன்ற ஸ்பெகுலேஷன் துறைகளிலிருந்தும் வருமானம் வரத் தொடங்கும் வழக்கு விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு வரும் உடன் பிறந்தோரின் ஆதரவு கிடைக்கும் அவர்களுக்கு உதவிகள் செய்வீர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் பிஸியாக காணப்படுவீர்கள் வேலைகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு நிரம்ப கிடைக்கும் இதனால் அனைத்து காரியங்களும் பிரச்சனையின்றி முடிவடையும் அனைத்து விஷயங்களும் அனுகூலமாக நடைபெறும் மனதில் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் குதூகலமும் காணப்படும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பழைய கடன்களை முழுமையாக அடைத்து விடுவீர்கள் எதையும் சிந்தித்து நிதானமாக பேசுவீர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாரபட்சமின்றி அனைவரிடமும் ஒருமித்து அந்யோன்யமாக பழகுவீர்கள் சமுதாயத்தில் பெரியோர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் குழந்தைகளின் நலன் கருதி புதிய திட்டங்களை கையில் எடுப்பீர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல வரவேற்பும் பாராட்டும் கிடைக்கும் அரசாங்க தொடர்புகளில் சாதகமான பலன்களும் சலுகையும் கிடைக்கும் நீண்ட கால நோய்கள் குணமாகும் குழந்தை இல்லாத வீட்டில் மழலை செல்வங்கள் கொஞ்சி விளையாடும் சிலர் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வார்கள் பெற்றோரின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறையும் காலகட்டமாக இது அமைகிறது உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளை சரியாக செய்து முடிப்பார்கள் உங்கள் தைரியத்தை அனைவரும் பாராட்டுவார்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலக வேலை சம்பந்தப்பட்ட பயணங்களால் நன்மை உண்டாகும் உங்கள் தன்னம்பிக்கை கூடும் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வு எதிர்பார்க்காமலேயே கிடைத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை அள்ளுவார்கள் புதிய விற்பனை யுக்திகளை புகுத்தி விற்பனையை பெருக்குவார்கள் வெளியில் கொடுத்திருந்த பணம் கைவந்து சேரும் புதிய கூட்டாளிகளுடன் சேர்ந்து புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் விவசாயிகளுக்கு வருமானம் குறைந்தாலும் செலவு கூடினாலும் தைரியத்திற்கு குறைவு வராது இதுதான் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் ராகு பகவானின் மகிமை செயல்கள் படிப்படியாக நல்ல பலன்களை கொடுக்கும் கால்நடைகளையும் நல்ல முறையில் பராமரிப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையும் வழக்கு விவகாரங்களில் விட்டு கொடுத்து செல்லவும் தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் சுமாராக இருந்தாலும் பணவரவு சீராகவே முன்போலவே இருக்கும் ரசிகர்களின் ஆதரவு எதிர்பார்த்த அளவிலேயே இருக்கும் புகழை தக்க வைத்துக் கொள்வீர்கள் பெண்மணிகள் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வார்கள் குடும்பத்தில் அந்தஸ்து உயரும் தந்தை வழி உறவினர்களால் நன்மை அடைவீர்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் கவனம் செலுத்துவீர்கள் மாணவ மணிகள் கல்வியில் முதல் தரமான வெற்றியை காண்பார்கள் படிப்பில் முன்னேற்றகரமாக ஈடுபட்டு தேர்வில் வெற்றியடைவார்கள் சனி பகவானை வழிபட்டு வரவும் நல்லதே நடக்கும் இனநேர்களே இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபதில் ராகு கேது உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை அள்ளித்தரப்போகிறார் என்பதை இந்த வீடியோவில் பார்த்திங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி